ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல்ஸில் சைக்கிள் ஆனது கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ஒரு சைக்கிள் ஆனது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதயநத்தம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள்ஸ். ஸோ இந்த ஒரு சைக்கிள்ஸ் வந்து யாருக்கு வழங்கினாங்க மற்றும் இதனுடைய ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிறையும் மற்றும் சைக்கிள்ஸுடைய கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறையும் பாயிண்ட் பாயிண்டாக பார்க்கலாம் இந்த ஒரு செய்தி தொகுப்பில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதியராக இருக்கீங்க அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. எப்படியோ ஒரு வழியாக சைக்கிள்ஸ் கொடுத்து முடிச்சிட்டீங்க, அடுத்து எப்போ லேப்டாப் தரதா உத்தேசம், சட்டு புட்டுனு ஒரு முடிவு எடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சைக்கிள்ஸ் யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதயநத்தம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் 12 படிக்கக்கூடிய மாணவருக்கு, அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு சைக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ 11 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, 11th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சைக்கிள் தானே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சைக்கிள்ஸினுடைய கலர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே முன்னாள் சிஎம்னுடைய ஆட்சி நடந்துச்சு, அதாவது எடப்பாடி சாருடைய ஆட்சி நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு க்ரீன் கலர் சைக்கிள் வந்து வழங்கினாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஒரு சைக்கிள் கூட ஒப்பிடும் போது இந்த ப்ளூ கலர் சைக்கிள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு புது ஒரு ஃபீலை தருது. சரிங்களா, ஸோ என்னுடைய பார்வையிலிருந்து இப்படி தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. சைக்கிள்ஸினுடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வழங்கப்பட்ட மேக்ஸிமம் ஆஃப் சைக்கிள்ஸ், அதாவது 100 ஒரு 80% நினச்சிக்கோங்க. ஸோ 80% ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சில சைக்கிள்ஸ் வேணால் குவாலிட்டி சரியில்லாமல் இருக்கே தவிர மேக்ஸிமம் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சைக்கிள் எப்போ வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 16 ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ 17 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை சைக்கிள் கொடுத்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய சைக்கிள் எப்படி இருக்குது, ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லை மட்டமான குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என் சேனலுக்கு புதியராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.